அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு மறுபடியும் ஒரு கடலை மிட்டாய் தான் பண்ணி காமிக்க போகிறேன். பொடிச்ச கடலை மிட்டாய் மாதிரி அதுதான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது நல்லா அந்த கோல்டன் கலரில் இருக்குமில்ல, அந்த சர்க்கரை எடுத்தால் தான் பாவு சர்க்கரை. அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப நேரம் பாவாவதுக்காகும். மேக்ஸிமம் 1/4 கப்பு ஊற்றினா போகிறோம். அதே போல் 1.5 கப்பு வேர்க்கடலையும் எடுத்துருக்கேன். நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான். அதை 1-2 பொடிச்சு எடுத்துருவோம். இப்படி இதை நான் வீட்டிலே வாங்கி வறுத்து தோலெல்லாம் எடுத்து கடலை, இது இங்கே வாங்குற கடையில் நல்ல பெருசு பெருசாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி 1 சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி பலவை தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே கடலை மிட்டாயில் நான் சொன்னேன், அந்த ப்ளைட்டில் ஓட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு எடுக்கிறதுக்கு. அதனால் சப்பாத்தி பலவையில் தான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். பாவு ஓரளவு ரெடியாக இருக்குது, காமிக்குதேன் பாருங்கள். இது வந்து என்ன, அப்படி உருண்டு வருது இல்லையா, இப்படி வருதுன்னா பாவு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம், 2-3 நிமிஷம் கூட காய்ச்சுவோம். நல்ல பாவு ஆகும்போ அந்த ஃப்ளைட்லேருந்து இளவி வராது, அதுதான் பருவம். ஏற்கனவே அந்த கடலை மிட்டாயில் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சாதாரண கடலை மிட்டாயோட இதை அரைச்சி செய்த கடலை மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மறுபடியும் 1 பாத்திரத்தில் ஊற்று தான் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளைட்டை விட்டு வரலை. இதுதான் பருவம். இதுக்கு மேலே போனாலும் கம்பி மாதிரி ஆகிடும், கிண்டி எடுக்க முடியாது. இதுதான் கரெக்டான பருவம். இந்த பருவத்தில் கிண்டி பாருங்கள், கரெக்டாக வரும். போதும், அந்த பொடிச்சு வச்சுருந்தோம்ல வேர்க்கடலையாக, அதை போட்டு நல்லா கிண்டி எடுத்துருவோம். இதில் நெய்யோ ஏலக்காய் பொடியோ எதுவுமே நான் போடலை. உங்களுக்கு தேவைன்னா உப்பு கூட சில ஆட்கள் போடுவா, நான் எதுவுமே போடலை. நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு இதுவும் வித்தியாசமும் தெரியலை. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம பண்டு காலத்தில் அந்த ஸ்கூலில் படிக்கிற சமயங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டா அந்த ஞாபகம் வந்தது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன், பண்ணி பார்த்தேன் எப்படி வரும், நல்லாவே வந்தது. இன்ஷால்லா எல்லோரும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு ரெசிபி இது. நல்ல பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நல்ல ஹெல்த்தியானது கூட, சர்க்கரையும் நிலக்கடலையும் வர எதுவுமே கிடையாது. இதில் 1 சப்பாத்தி பலவையில் தான் அதை ஊற்றிருக்கேன். அதை 1 சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா, இது கொஞ்சம் தின்ன கடலை மிட்டாய் மாதிரி திக்காக இருக்காது, கொஞ்சம் தின்னாக தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பரத்தி விட்டுருவோம். நல்லா பரத்தி விட்டுட்டு இப்படி எனக்கு ஈஸியாக இருந்து இதில் வந்து இலக்கி எடுக்கிறது. எல்லா சைடும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிடுவோம். நல்லா லெவல் பண்ணிவிட்டு அந்த சைடாக கொஞ்சம் இப்போமே கட் பண்ணி விட்ருங்க. இது ஏகதேசம் வந்து 1/2 அளவு தான் வந்து கூழாய் இதாக இருக்குது, செட்டாக இருக்குது. அதனால் நான் கட் பண்ணால் சில நேரத்தில் ஒடியதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் நேரமே நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். சைடை 4 சைடையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதெல்லாம் கடைசியில் கம்பு மாதிரி ஆகிடுச்சு, உடச்சி உடச்சி சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டுது. அப்படி நல்லா சேவ் பண்ணி விட்டுருவோம். இனி நல்ல இது வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் நேரம் கூட கழிஞ்சு 1 கட்டிங் கூட போட்டு விட்டேன். ஒரு லைட்டாக சூடு இருக்கும் போதே ஒரு நம்ம பீஸ் பீஸாட்டு கடலை மிட்டாய் சைஸ்லேயே கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி இன்னி ஆறட்டும், மொத்தமாக ஆறுன அப்புறம் இலக்கி எடுக்க. இதில் ஈஸியாக இருந்தது எனக்கு இலக்கி, அதை மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியாக இலக்கி எடுக்க எனக்கு முடிஞ்சது. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தந்தது தான், வந்து நம்ம சப்பாத்தி பலவையில் போட்டுட்டு இலக்கி எடுத்தால் ஈஸியாக இலக்கி எடுக்கலான்னு நெய் தடவி வச்சுருந்தேன் பாருங்கள். சூப்பராக வந்தது. சொல்லப்போனால் மஷாலாம் கடலை மிட்டாயோட இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதில் கொஞ்சம் சிரமமாக இருந்து எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டுது. நல்ல ஒரு வீட்டிலே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல கடலை மிட்டாய் இது. இன்ஷால்லா எல்லோரும் செய்து பாருங்கோ, நல்ல ஒரு ரெசிபி இது. இனி ஒரு நல்ல ரெசிபியோடு வருவேன். இது வேறு அந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ஷால்லா இனி ஒரு நல்ல வீடியோவில் வருவேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு அலிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.